வெல்கம் டு டூ கே தலைமுறை நாம் வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான பாடங்களை வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் முகலாய பேரரசில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு பாபரை பற்றி பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பாத்ரி ஹுமாயுனை பற்றி பார்க்க போகிறோம் நீ ஏற்கனவே அந்த வீடியோவை பார்க்காதவங்களாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த கதை வந்து புரியும் ஓகேங்களா முகலாய பேரரசை இந்தியாவில் தோற்றி வைத்தவர் பாபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் பாபருடைய மூத்த பையன் வந்து ஹுமாயுன் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் முடிச்சிருப்போம் இப்போ ஹுமாயுனுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது வரைக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறு வரைக்கும் ஹுமாயுன் அப்படின்ற பேருக்கு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஆனால் இவருக்கு பேருக்கேற்ற மாதிரி அதிர்ஷ்டசாலியாக இவர் இல்லை லைஃப் ஃபுல்லாகவே வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவராக தான் இருந்திருக்கார் இவர் வந்து அந்த டெல்லி சிம்மாசனத்தில் பாபருக்கு அப்புறம் ஆட்சி பொறுப்பை ஏற்று சிறப்பான முறையில் ஆட்சி செஞ்சுட்டு வராரு ஹுமாயூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இலகிய மனம் படைத்தவர் சரிங்களா நம்ம சென்டிமெண்ட் அப்படி சொல்லோம்ல அந்த மாதிரி அவங்களுடைய சகோதரர்களுக்கு எல்லாருக்குமே அவங்க அப்பா சொன்னது மாதிரி நல்ல முறையில் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஆட்சி பொறுப்பில் பங்கு கொடுத்தாரு சரிங்களா அவங்களுடைய சகோதரர்கள் கம்ரன் அஸ்காரி ஹிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சகோதரர்கள் கம்லனுக்கு வந்து காபுல் கந்தகார் அப்படின்ற பகுதியை கொடுத்து நீ அதை வந்து ஆட்சி செஞ்சுக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அஸ்காரி அஸ்காரிக்கு வந்து சாம்பல் பள்ளத்தாக்கு குஜராத் இதை கொடுத்து நீ வந்து அந்த பகுதியை ஆட்சி செஞ்சுக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது சகோதரர் ஹிண்டார் இவருக்கு வந்து ஆழ்வார் அப்படின்ற பகுதியை கொடுத்து ஆட்சி செஞ்சுக்கோங்க மூணு பேரும் அவங்க அவங்க நாட்டை வந்து நீங்கள் ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆட்சி பொறுப்பை பிரித்து கொடுத்துட்டு இவர் டெல்லி ஆக்ராவை ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு ஆனால் இவர்களுடைய சகோதரர்கள் மூணு பேரும் இவருக்கு வந்து நல்லது நினைக்கல ஓகேங்களா ஹுமாயூன் வந்து இவங்க எல்லாருக்கும் நல்லது பண்ணாரு இவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம எப்படி அந்த டெல்லி சிம்மாசனத்தை அடைஞ்சே தீரணும் அது அதுக்கு தான் நம்ம வந்து போட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹுமாயுனுக்கு துரோகம் தான் பண்ணாங்க போர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பகதூர்ஷாவிடம் போரிட்டு குஜராத்தை கைப்பற்றி அஸ்காரி அவருடைய சகோதரர் அஸ்காரியிடம் ஒப்படைக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட்டை அப்படின்ற ஒரு கோட்டையை வந்து முற்றி இடுறார் அந்த பகுதியில் வந்து செர்சாசூர் அவர் வந்து ஒரு ஆப்கானியர் போன வீடியோவில் பார்த்தோம் அந்த செர்சாசூர்ன்றவர் வந்து படைத்தளபதியாக வந்து இருக்கார் அந்த சூனார் கோட்டையோட படைத்தளபதியாக வந்து இருக்கார் ஹுமாயுன் வந்து அந்த கோட்டையை சுற்றி உழைச்ச உடனே இந்த செர்சாசூர் வந்து ஒரு தூது அனுப்புகிறாரு என்ன அப்படின்னா மன்னா நான் வந்து உங்களுடைய விசுவாசி நீங்கள் வந்து இதை வந்து கைவிட்டுருங்க நான் வந்து உங்களுக்கு வருஷம் வருஷம் நான் வந்து கப்பம் கட்டுறேன் பீகார் இந்த மாதிரி ஏரியாலாம் உங்களுக்கு நான் வந்து பிடிச்சி தரேன் என்னை வந்து நம்புங்க நான் வந்து உங்களுடைய விசுவாசி அப்படின்னு வந்து சொல்கிறாரு நம்ம தான் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஹுமாயின் வந்து ஒரு இலகிய மனம் படைத்தவர் அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா செர்சா சூரியன் வார்த்தைகள் அந்த தந்திர பேச்சையெல்லாம் நம்பிட்டு அந்த முற்றுகையை கைவிட்டுட்டு மறுபடி டெல்லி திரும்புகிறார் இதுதான் ஹுமாயின் வாழ்க்கையிலேயே செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று அறிஞர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த செர்சாசூரோட தந்திர பேச்சை நம்பினதுனால தான் கடைசியில் இவர் ஆட்சி அதிகாரத்தை விட்டு போகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா அதை நம்பிட்டு தீன்பனம் அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து உருவாக்குறாரு சரிங்களா இவர் வந்து ஒரு நல்ல ஒரு கேளிக்கை பிரியர் சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா ஒரு ஈடுபாடு கொண்டவர் அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சுன்னார் கோட்டையை முற்றுகையை தவிர்த்து விட்டு தீன்பனம் அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து உருவாக்குறாரு ஆனால் அந்த பக்கம் அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாரும் கிளர்ச்சி பண்ணுறாங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியை கைப்பற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்கு அந்த பக்கம் போட்டி போடுறாங்க ஆக மொத்தம் ஹுமாயூன் வந்து டெல்லி ஆக்கராவையும் விட்டுட்டு இந்த கோட்டையை முற்றுகையிட்ட இதையும் விட்டுட்டு தீன்பனா அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து உருவாக்குறதுலையே இவருடைய வந்து பொழுதை வந்து கழிச்சிட்ருக்காரு ஆனால் அவங்க சகோதரர்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரை வந்து கண்டுபிடிச்சி எப்படியாவது கொன்றுணும் அப்படின்ற நோக்கத்தோடு வந்து அலைகிறாங்க அவருடைய மூத்த சகோதரர் கம்பளன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹுமாயூனை பார்த்தோன்னா கொன்றுணும் அந்த மாதிரி வந்து ஆர்டர்லாம் போடுறாரு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்போதில் சவுசா போர் கோட்டையை வந்து யாருக்காக விட்டு கொடுத்துட்டு வந்தாரோ அதே செர்சாசூர் தான் ஹுமாயின் கிட்டே சண்டைக்கு வராரு அந்த போரில் வந்து ஹுமாயின் படுதோல்வி அடைகிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் கண்ணூசி போர் அந்த போர்லேயும் செர்சாசூர்கிட்ட ஹுமாயின் தோற்று போகிறாரு ஒரு பக்கம் அவங்களுடைய சகோதரர்கள் பிரச்சனை பண்ணுறாங்க வேறு வழியே கிடையாது இந்திய நாட்டை விட்டு தப்பிச்சு போயிடுறாரு இந்திய நாட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டு பாரசீகம் போகிறாரு பாரசீகத்தில் ஈரான் மன்னன் சாவிடம் தஞ்சம் அடைகிறார் இந்த ஷா வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீமில் சியா பிரிவை சேர்ந்தவர் இவங்க ஹுமாயூன் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் சன்னி பிரிவை சார்ந்தவங்க அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சியா பிரிவு சன்னி பிரிவுக்குமே ஏகப்பட்ட சண்டை வரும் அப்படி இருந்தும் மன்னன் ஷா வந்து ஹுமாயூனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா ஹுமாயூனுக்கு வந்து அவருடைய சகோதரர்களால் தானே பிரச்சனை சரிங்களா சார் அந்த அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாருமே வந்து சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் தானே எனவே வந்து அவங்கக்கிட்ட ஒரு விரோத எண்ணத்தை வளர்த்து விடணும் அப்படின்றதுக்காக இவருக்கு வேணுன்னே தஞ்சம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பதில் ஹமிதா பானு என்ற பெண்மணியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாரு ஹுமாயுன்னு ஸோ அப்போல்லாம் வந்து தேசம் தேசமில்லாமல் பண்ணனா அப்படியே நாடோடி வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டுருக்காரு அப்போ ஹமிதாபானும் ஹுமாயுன் வந்து ஒரு பாலைவனத்தில் வந்து நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அப்போ பானு கேட்டிருக்காங்க மன்னா எனக்கு வந்து மாதுளப்பழம் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது எனக்கு வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு அப்போ இந்த நடு பாலைவனத்தில் என்கிட்ட மாதுள பழம் கேட்டால் நான் என்ன செய்வேன் நான் எங்கே போய் யார்கிட்ட போய் வாங்குவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்திருக்காரு அப்போ அந்த வழியாக ஒருத்தர் வந்து மாதுளை பழம் வச்சு விற்றுட்டு வந்துகிட்டு இருந்திருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயுனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா உன்னுடைய வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தை வந்து யார் அவன் வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அரசனாக வருவான் இந்த நாடு பாலைவனத்தில் நீ மாதனப்பழம் கேட்டனா அந்த மாதளப்பழம் உனக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக உன் வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தை வந்து பிற்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அரசனாக வருவான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டில் ஹுமாயுனுக்கும் ஹமிதாபானுக்கும் பிறக்கக்கூடிய பையன்தான் அக்பர் அமர்கோட்டை என்னும் இடத்துல வந்து பிறக்கிறாரு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் சாமண்ணன் உதவியுடன் ஹம்ரனிடம் வந்து போட்டி போகிறார் ப ஹம்ரனிடம் போட்டி போட்டு ஹாபுல் மற்றும் கந்தகாரை வந்து மறுபடியும் வந்து அவர் வந்து ஜெயிச்சிடுறாரு ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவருடைய சகோதரர் ஹம்ரன் வந்து மறுபடியும் ஹுமாயின்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு ஹுமாயின் தான் ஏற்கனவே இலகிய மனப்படைத்தவர் இல்லையா அவரும் வந்து ஃபீல் பண்ணுறாரு உடனே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க மன்னா நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி நீங்கள் இப்போயும் வந்து இங்கே உங்கள் தம்பிங்களுக்கு வந்து நீங்கள் நல்லது பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய உயிருக்கே ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அப்படின்னு வந்து எச்சரிக்கை பண்ணிடுறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்முனுடைய இரண்டு கண்களையும் எடுக்க சொல்லிவிட்டு அவர் வந்து குருடராக வந்து ஆக்கிடுறாங்க அந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சிலலாம் செர்சாசூர் வந்து இல்லை அவர் ஏற்கனவே வந்து ஒரு விபத்தில் வந்து இறந்துடுறாரு அவங்களுடைய அந்த வாரிசுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வீரமில்லாத ஒரு சும்மா தான் ஆட்சி பண்ணிட்டு வந்துருந்துருக்காங்க ஸோ அதனால் வந்து முழு ஆட்சி பொறுப்பையும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சில் வந்து ஹுமாயின் வந்து மீண்டும் வந்து பெறுகிறார் ஓகே ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சில் பெற்று ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் இறந்துறாரு ஸோ அதுதான் அவ்வளோதான் சரிங்களா நூலக படிக்கட்டில் வந்து தவறி விழுந்து இறந்து விடுகிறார் ஏன்னா அவர் வந்து அவர் பேர் தான் அதிர்ஷ்டசாலி ஆனால் லைஃப் ஃபுல்லாக அவர் அதிர்ஷ்டம் இல்லாதவராகவே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு வாழ்க்கை முழுவதும் தடுமாறியவர் வாழ்க்கையை விட்டே தடுமாறினா அப்படின்னு வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அவர் தான் ஸ்டான்லி லேண்ட்ஃபுல் அப்படின்றவர் வந்து அந்த கூட்டம் வந்து சொல்கிறாரு நன்றி மாணவர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்